அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம், வெண்டைக்காய் ஃப்ரை. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக அதே சமயம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ இந்த வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 kg அளவுக்கு வெண்டைக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சன்னமாக இல்லாமல் அதே சமயம் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்த வாட்டி கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். நம்ம ரொம்ப சன்னமாக போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக ஆகிடும். அதே சமயம் ரொம்ப திக்காக போட்டுட்டோம் அப்படின்னா வந்து வெண்டைக்காய் வந்து வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஸோ நம்ம மீடியம் சைஸுக்கு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ எல்லா வெண்டைக்காயும் வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இந்த வெண்டைக்காயை வந்து ஊற வைக்கிறதுக்கான மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கல்லமாவு சேர்த்துக்க போகிறோம். கல்லமாவு இல்லாத பட்சத்தில் வந்து பொட்டுக்கடலை இருக்குல்ல, அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்பூன் வந்து நான் எடுத்திருக்கேன். அடுத்து அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது மைதா 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன். அடுத்தது தேவையான அளவு மிளகாய்த்தூள். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் காரம். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது கரம் மசாலா 1 ஸ்பூன். அடுத்து மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா இதில் வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம் வேணும்னா விட்டுறலாம். அடுத்தது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் வந்து வெட்டி வச்ச வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெண்டைக்காயில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது சில விதைகள் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் நம்ம தட்டி விட்டுட்டு இந்த மாவில் வந்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் வந்து நல்லா இந்த மாவில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 லெமன் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதில் புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி வந்து சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம தண்ணி சேர்த்துடக்கூடாது. அப்படி ரொம்ப தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒட்டிக்க ஆரம்பிச்சுக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டாக்ஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊற வச்சிடலாம். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் வச்சு நம்ம வந்து ஒரு கோட்டிங் செய்ய போகிறோம். இந்த கோட்டிங்க்கான மாவு வந்து எதுக்கு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வெண்டைக்காயில் வந்து எந்த மசாலுமே வந்து ஒட்டாது. ஸோ நம்ம இப்போ ஊற வச்சிருக்க வெண்டைக்காய் வந்து நம்ம அப்படியே எண்ணெயில் வந்து போட்டோம் அப்படின்னா அதில் இருக்க மாவெல்லாம் வந்து பிரிஞ்சிடும். ஸோ வந்து வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்காது, அதே சமயம் பார்த்திங்கன்னா அது டேஸ்ட்டாகவும் இருக்காது. ஸோ நம்ம இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணி அதில் டிப் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். ஸோ இதுக்காக நம்ம இப்போ வந்து இந்த கோட்டிங் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ரேஷியோ அப்படிங்கிறது இல்லை, நம்ம எவ்வளோ வெண்டைக்காய் வந்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாட்டும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கொஞ்சம் மீடியமாக வந்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் அளவுக்கு வெண்டைக்காய் நல்லா ஊறிடுச்சு. இதை வந்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து சூடாகிட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப சூடு கம்மியாகவும் இருக்கக்கூடாது, மீடியம் ஹீட்டில் வந்து இருக்கணும். இப்போ ஒவ்வொரு வெண்டைக்காயும் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வந்து டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம்.
இதே மாதிரி நம்ம எல்லா வெண்டைக்காயும் வந்து டிப் பண்ணி எண்ணெயில் போடலாம். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இது வந்து வெந்து கிறிஸ்பி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 minutes வந்து ஆகும். ஸோ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 15 to 20 minutes வந்து இது நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள் வெண்டைக்காய் வந்து நல்லா வெந்து இது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இப்போ எடுத்துடலாம். எல்லா வெண்டைக்காயும் வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வாட்டி கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். இந்த வெண்டைக்காயோட பொறிச்ச கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ஃப்ரை வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. அதே சமயம் இதோட டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. இந்த வெண்டைக்காய் ஃப்ரை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரங்கோலி அண்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வாரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை அண்ட் டேக் கேர்.